அறிவொளி அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நம்முடைய அறிவொளி யூடியூப் சேனலில் தொடர்ந்து நம்ம பல பதிவுகள் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது, தானம் தரக்கூடிய பொருட்களில் நல்லெண்ணெய் தானம் செய்தால் அதனால் நமக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக எண்ணெய் தானம் அப்படின்னு நாம் எடுத்துக்கிட்டோம்னாலே அதில் பிரதானமாக சொல்லப்படக்கூடியது நல்லெண்ணெய் தான். இந்த நல்லெண்ணெயை நாம் தானமாக கொடுக்கிற போது என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இன்றைக்கி நாம் விரிவாக பார்க்கலாம். இதில் நெய்யையும் நாம் சேர்த்து கொள்ளலாம். அதாவது நெய்யையும் தானமாக கொடுத்தாலும் இந்த பலன் கிடைக்கும், நல்லெண்ணெயை தானமாக கொடுத்தாலும் நமக்கு இந்த பலன்கள் கிடைக்கும். அதில் குறிப்பாக ஏன் கொடுக்கறதுக்கு நல்லெண்ணெயை பயன்படுத்த சொன்னாங்க அப்படின்னா, அதில் ஒரு மிக சிறப்புக்குரிய விஷயம் இருக்குது. அது சனி கிரகத்தோடு தொடர்புடைய ஒரு பொருள். சனி கிரகத்திற்கு தொடர்புடைய எள்ளில் இருந்து எடுக்கப்படுகின்ற எண்ணெய், அதனால் அதற்கு எள் எண்ணெய் அப்படின்னு ஒரு பேர் உண்டு. நல்ல எண்ணெய், தூய்மையான எண்ணெய், நமக்கு நல்லதை தரக்கூடிய எண்ணெய், அதனால் அதற்கு நல்லெண்ணெய் அப்படிங்கிற பேருண்டு. இத்தனை சிறப்புக்குரிய இந்த நல்லெண்ணெயை நாம் ஒருவருக்கு தானமாக கொடுத்தால் என்ன பலன்? முதல் பலன் என்ன அப்படின்னா, உயிர் போகின்ற சூழலில் இருந்தாலும் அந்த பெரிய துன்பத்தில் இருந்து, அந்த இக்கட்டான சூழலில் இருந்து, அது கொடுமையான வியாதியிலிருந்து அவர்களை காப்பாற்றி ஆரோக்கியமாக மாற்றி மீண்டும் உயிர்ப்பிக்கக்கூடிய தன்மை இந்த தானத்திற்கு உண்டு. இந்த தானத்துக்கு அவ்வளோ வலிமை உண்டு. ஏன்னா இந்த எண்ணெயை வந்து நிறைய பேர் தானமாக வாங்கவே மாட்டாங்க. அதை நாம் ஆள் பார்த்து கொடுக்கணும், அதை கொடுக்குறவங்களுக்கு நாம் சொல்லி கொடுக்கணும். ஒரு சில குறிப்பிட்டவர்கள் தான் வாங்குவாங்க. அந்தணர்களிலேயே பலரும் இந்த எண்ணெயை தானமாக பெறமாட்டாங்க. ஒரு சில குறிப்பிட்ட அந்தணர்கள் மட்டுமே எண்ணெயை தானமாக பெறுவார்கள். ஏன் அப்படின்னா, நிறைய பேர் பயப்படுறதுக்கு காரணம் இதுதான். ஆனால் அவங்க தானம் பெறவங்களுக்கு அது ஒன்றும் பாதிப்பை ஏற்படுத்தாது. நிறைய பேர் அது பயந்துக்கிறாங்க, அப்படிலாம் வேண்டாம், தாராளமாக பெற்றுக்கொள்ளலாம். இந்த எண்ணெய், நல்லெண்ணெய் அப்படிங்கிறதுல அவ்வளோ ஒரு வலிமை இருக்குது. ரொம்ப முடியாமல் மருத்துவமனையில் உயிருக்கு போராடி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு ஆன்மா நலன் பெற வேண்டும் அப்படின்னா, அப்போ செய்யக்கூடிய மிக முக்கியமான தானங்களில் ஒன்று நல்லெண்ணெய் தான். அதற்கு இந்த நல்லெண்ணெய் தான் நாம் பயன்படுத்துகிறோம். அடுத்ததாக எண்ணெய்னா இன்னொன்று, விளக்கேற்றுவதற்கு. அப்படி விளக்கேற்றுவதற்குன்னு நீங்கள் எண்ணெய், நெய் இதை ரெண்டுமே நம்ம பயன்படுத்துகிறோம். இதை நாம் தானமாக தருகிற போது ஒளிமயமான வாழ்க்கை அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். அந்த விளக்கிலிருந்து எப்படி பிரகாசமான ஒளி வருகிறதோ அப்படி ஒரு ஒளிமயமான வாழ்க்கை என்பது கிடைக்கும். கர்ம வினைகள் அப்படிங்கிறது நம்மை விட்டு நீங்கும். அதனால் விளக்குக்கு எண்ணெயை தானமாக கொடுத்தால் இது போன்ற பலன்கள் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். குறிப்பாக கடனை தீர்க்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறது இந்த எண்ணெய் தானத்திற்கு மிக அதிகமாகவே இருக்குது. ஆக கடன் தொல்லை நிறைய இருக்குது அப்படிங்கிறவங்களும் இந்த எண்ணெயை தானமாக செய்யலாம். இது எல்லாத்துக்கும் மேலே கிரகதோஷங்களை போக்கி சனீஸ்வர பகவானுடைய அருளை முழுமையாக பெற்றுத்தருவது நல்லெண்ணெய் தானம். சரிம்மா, இந்த தானத்தை நிறைய பேர் வாங்க மாட்டாங்கன்னு சொல்கிறீங்களே, நாங்கள் யாருக்கு போய் பண்ணலாம் அப்படின்னா, அந்த தானம் பெறக்கூடிய அந்தணர்கள் இருந்தால் அவங்களுக்கு கொடுக்கலாம். இல்லைனா எங்கேயாவது அன்னதானம் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த அன்னதானத்துக்கு நல்லெண்ணெய் வாங்கி கொடுக்கலாம், நெய் வாங்கி கொடுக்கலாம். அநேகமாக நிறைய காப்பகங்கள், வயோதிகத்தில் இருக்கக்கூடிய முதியவர்கள் இருக்கக்கூடிய கருணை இல்லங்கள், இதில் எல்லாம் மாதம் மாதம் அவர்களுக்கு நல்லெண்ணெய் செலவு இருக்கும். அல்ல, நல்லெண்ணெய் உணவுக்காக எடுத்துக்குவாங்க, நெய் எடுத்துக்குவாங்க. இது போல் உள்ள இடங்களுக்கு நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். வாங்கி கொடுக்கறதுக்கு இடம் பஞ்சமே கிடையாது. இதெல்லாம் எங்களால் அவ்வளோலாம் வாங்கி கொடுக்க முடியாதுமா, கொஞ்சமாக ஏதாவது நாங்கள் செய்யலாமா அப்படின்னு கேட்டால், ஒரு விளக்குக்கு ஊற்றுற அளவுக்கு இருந்ததுன்னா கூட போதும், அந்த கோவிலில் கொண்டு போய் விளக்கு போடுங்க. ஆக விளக்கிட்டு வழிபட்டாலும் இதை தானமாக நாம் செய்கிற போதும் இந்த பலன்கள் அப்படிங்கிறது நமக்கு கிட்டும். வாய்ப்பு இருக்கிறவங்க இதை தானம் பண்ணி கிரகங்களின் தாக்கத்திலிருந்து வெளியே வந்து நமக்கு ஒரு நல்ல ஆரோக்கியமான வாழ்வை பெறுவதற்கு வழி செய்து கொள்ளலாம். இந்த பதிவை உங்களுடைய நண்பர்கள், உற்சார் உறவினர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். நம்முடைய அறிவொளி யூடியூப் சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க. மீண்டும் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுவது திருமுருக வளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கையர்க்கரசி. நன்றி, வணக்கம்.